மாரிமுத்து உங்களிடமிருந்து இன்றைக்கு சனிப்பெயர்ச்சி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி எப்படி என்று பார்ப்போம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறது அற்புதமான நட்சத்திரம். ரோகிணி கண்ணன் பிறந்த நட்சத்திரம். இதில் இன்னொரு விசேஷம்னா ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசினா மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகும்போது பாருங்க, அம்மானு கூப்பிடும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர் வந்தோடனையுமே மாடு வாயை திறந்து அம்மானு கூப்பிடும். மாடு திரும்பி ரோகிணி நட்சத்திரக்காரர் பார்த்துட்டு தான் போகும். அப்படின்னா பாருங்க, இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இந்த குணம் உண்டு. அது அம்மானு கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக அந்த ரோகிணி நட்சத்திரம் என இனத்தோடு சேருதாமா. அந்த ரோகிணி நட்சத்திரக்காரருடைய குணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஏதாவது ஒன்று வாயில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி? ரோகிணி நட்சத்திரம் மாடு, மாடு சும்மா இருக்காது, எதையாவது ஒன்று சாப்பிடும். அப்போ வக்கி பில்லு சாப்பிடும், மசால் பில்லு சாப்பிடும். அதே போல் இவங்க ஏதாவது ஒரு திங்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக பேசுவாங்க. அதனால் எப்போவுமே ரோகிணி நட்சத்திரக்கார சாப்பிட வச்சு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கு பிடிச்சத வச்சு தானே கேட்குறீங்க. அவருக்கு ஒரு லட்டோ ஜிலேபியோ மிச்சரோ முறுக்கோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்டே இருக்கும்போது எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது ஒரு சூட்சமம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட ரோகிணி நட்சத்திரக்காரர்கிட்ட எந்த கடையில் போய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குன்னு அவங்ககிட்ட கேளுங்க, கிளீனாக சொல்லிடுவாங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரங்கிறது பேங்க்கு, ரோகிணி நட்சத்திரங்கிறது பேங்க். அவங்ககிட்ட இல்லை இல்லைனாவது காசு வச்சுருப்பாங்க. ஒரு காலத்தில் அவங்க வாழ்கிற வீடு சொந்த வீடாக இருந்தால் அது மாட்டு தொழுவாக இருக்கும் ஒரு காலத்தில். இதெல்லாமே அவங்களுடைய ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த குணங்கள் உண்டு. அவ்வளவு சீக்கிரம் காசை எளிமையாக செலவு பண்ணவே மாட்டாங்க. காரியம் இருந்தால் அவங்களுக்கு முக்கியமான காரியம் என்ன இருக்குதோ அது இருந்து அதை செய்யலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் அவங்க செய்வாங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகம் என்றைக்குமே உண்டு. அவர் கண்ணன், ராதை கண்ணன் பிறந்தது. அப்போது அவங்களுடைய பரிகாரம் அதுக்கு என்னென்னா, அந்த பசுமாடு எங்கே நாலு கால் வச்சு நிற்கிதோ அதுக்கு கீழே மண் எடுத்து நெத்தியில் வச்சிங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா தோஷம் நீங்கும். அப்போ எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம்னு பாரு, தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கு. போகிற காரியங்கள்லாம் ஜெயமடையும். எந்த காரியத்தை முக்கியமான காரியம் இருந்தால் தான் ஒரு இடத்துக்கே போவாங்க, இல்லாட்டி போக மாட்டாங்க. ஆடாதவும் தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் உண்டு. ஆனால் தெளிவாக இருப்பாங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டான உடம்பாக இருக்குது. ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு கரெக்டான உடம்பாக இருக்கு. கொஞ்சம் லைட்டாக தொப்பை வரும். ஏன் அப்படி? மாட்டுக்கு வயிறு எப்பவுமே தொப்ப மாதிரி தான் இருக்கும். அதே குணத்தில் தான் அவங்களுக்கும் அது அமைப்பு வரும். அதனால் என்ன பண்ணினாலும் கொஞ்சம் லைட்டாக தொப்பை வரும். இதெல்லாம் அந்த அறிகுறிகள் தான். நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஏமாந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களோட லட்சியம் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, பசுமாடு ஒரு நாள் வாங்கிட்டு வந்துங்க, அதை பில்லெல்லாம் அறுத்து நம்ம வேணுங்கிறத போட வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமைக்க வச்சு சாப்பாடெல்லாம் கழிநீர் தவிடு இதெல்லாமே அவங்களுக்கு போட்டு அந்த மாட்டுக்கு சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும். ஒரு நாளாவது பசுமாடு வளர்த்தோன்னு நினைக்கிற ஒரே நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போது தெய்வங்களுடைய அனுகிரகத்தில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது பசுமாட்டு மேலே தான். அதனால் உடம்பு பூராமே லட்சுமி. அதனால தான் மாடு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து புண்ணியரிசனை அன்னைக்கு மாட்டுக்கு கோமாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது காரணமே இந்த பரிகாரம் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தரித்திர தோஷங்கள் நீங்கி அந்த மகாலட்சுமி வாசம் வீடு பூரா இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சாரம் இருக்கும் என்று பொருள். அதனால தான் கோமாதா கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து உணவு கொடுத்து அதுக்கு உடைகள் எல்லாம் கொடுத்து தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி அந்த கர்ம வினையை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் பசுமாடை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரோம். பசுமாடு அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வராது, கர்மா இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே வராது. அதனால் வெளியவே வாசலில் நின்று எல்லாம் பண்ணி முடித்து சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால் என்றைக்குமே
அந்த கோமாதாவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி பசுமாட்டுக்கு அகத்துக்கீரையும் வாழைப்பழம் வாங்கி உங்களுடைய ரோகிணி நட்சத்திரம் வரும்போது நீங்கள் தர்மதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தை நீங்கள் முழுமையாக பலனடைஞ்சு உங்கள் வாழ்க்கை என்றைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த வருஷம் இந்த சனிப்பயிற்சியினால் ரிஷபராசிக்கு அஷ்டம சனி விடுதலை ஆயிருச்சு, சுத்தமாக அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக விலகிருச்சு. நீங்கள் பயப்பட வேண்டாம், கைவிட்டு போன பொருள் வந்து சேரும், நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுவீங்க. யாரெல்லாம் யார் முன்னாடி நீங்கள் வாழணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய காலம் இப்போ தான் பிறக்குது. அதனால் நீங்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல பெரிய மனிதராக வாழ்வீங்க. காஸ்ட்லியான கார் வாங்கி வண்டி ஓட்டக்கூடிய யோகம், ஏடிஎம் நம்பர் மாறும், ஃபோன் நம்பர் மாற்றுவீங்க, உங்களுடைய மெமரி கார்டு எல்லாம் மாறி வரும். எல்லாம் இந்த சனிப்பயிற்சினால் டோட்டலாக உங்களுடைய ட்ரெஸ்ஸு நடை உடை பாவனை எல்லாம் மாறி இந்த உலகத்தில் புதிய மனிதராக பிறப்பெடுத்த மாதிரி இருப்பீங்க. இந்த ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தனை காலமாக அஷ்டம சனி குருவி மண்டையில் பணங்காய் வச்சது போல் என்னால் செமக்கவே முடியலைங்க நீங்கள் சொல்லிட்டு இருந்த பாதையை அந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடிஞ்சுது, இன்றையோடு முடிஞ்சுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ராசி, சீட்டு போடுவீங்க, கடன் அடைப்பீங்க, உப்பு ஜவுளி வாங்கி திருமண காரியங்களுக்கு மனக்கோலத்தோடு வாழ்வீங்க, தாலி பாக்கியம் கூடி வருது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், குரு பகவானுடைய ஆசீர்வாதம் ஜாதகத்தில் இருக்குது, குருவுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் எல்லா அமைப்பும் இருக்கிறதுனாலையும் சனியுடைய யோகத்தினால இந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைவான வருஷம். இந்த காலமே உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லி ரோகிணி நட்சத்திரக்கார் பல்லாண்டு வாழ வேண்டும் வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ட்ரோ சுப மாரிமுத்து, நன்றி, வணக்கம்.